ரப்பி ஸ்ரஹிலி சதிரி வைசர்லி அம்ரி வகுலுல் ஹுகுதத்த மில் இசானி எஃப்கவுல் கவுளி ரப்பி ஜெதினே இல்மா ரப்பி ஜெதினே இல்மா ரப்பி ஜெதினே இல்மா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவூட்டமாக ஆமீன் அமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த ஐபிகே இஸ்லாமிய பெண்கள் கூட்டம் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு கேட்டாக்கா நட்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நட்பை குறித்து இந்த மார்க்கம், நம்மளுடைய இந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ் குரானில் வந்து என்ன சொல்லியிருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நட்பை குறித்து எப்படி சொல்லியிருக்காங்கன்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான உறவுகளை பெற்றுதான் வாழ்ந்துட்டுருக்கான். ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஆணாக இருக்கக்கூடியவங்க வந்து கணவனாகவும் மகனாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் சகோதரனாகவும் வாழ்கிறாங்க, இன்னும் பல நிலைகளும் இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணை எடுத்துக்கிட்டால் ஒரு அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, மகளாக, மனைவியாக இன்னும் பல நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உறவுகளில் சிலதை நம்ம பெறாமல் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நட்பை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வச்சிருப்போம். பொதுவாக நம்மள அதிகமானவங்க தனிமை வந்து விரும்புகிறதே இல்லை. துணைக்கே நண்பன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு பேசிட்டு இருப்போம். நம்ம கேட்டால் கூட, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுயா, இல்லைன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் நேரம் போனதே தெரியல, பேசிட்டே இருந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அப்படி தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சிட்ருக்கோம், சரிங்களா. நண்பர்கள் வந்து அதிகமாக சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள பல பேருக்கு கவலைகளே இருக்காது, கவலைகளே தெரியாது. எனக்கு காலையில் வந்து ஏதாவது ஒரு கவலையில் நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஆழ்ந்து அப்படியே செதஞ்சு போய் உட்காந்துருப்போம். அதே நண்பர், நம்மளுக்கு பிடிச்ச நண்பர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா, ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும், எதுவுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. அவங்க போனதுக்கு அப்புறம் வேணால் நம்ம யோசிப்போமே தவிர, அவங்க இருக்கும்போது நம்மக்கிட்ட அவங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த கவலை எதுவுமே அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்காது. அந்தளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜாலி கவலைகள் எல்லாம் மறந்து அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசிட்டு இருப்போம். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்மளுடைய நண்பர்கிட்ட வந்து தெரிவிக்கும் போது மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து சில பேர் தான் என்ன பண்ணுவோம், தம் வீட்டில் வந்து சொல்லுவோம், தாய் தகப்பன்னு சொல்லுவோம், கணவன்கிட்ட சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளவங்களை சொல்லுவோம். ஆனால் அதிகம் 99% மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நல்ல நட்பு கொண்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கஷ்டங்களையும் சோகங்களையும் ரகசியமோ எதுவாக என்ன சொல்லுதான் பகிர்ந்துக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அப்படி சொல்லும் போது அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும், பாரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க கவலையெல்லாம் மறைஞ்சிடும். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், காலையில் இவ்வளோ சோகமாக இருந்தீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தியா, இப்போ இப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு கேட்டால், என் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது மாதிரி பேசினேன், மனசில் உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே, ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு உறவாக கண்டிப்பாக இருக்கு. இதே பாருங்களேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும், எல்லா ஏற்பாடும் அவங்களே செஞ்சு வச்சுருவாங்க. அல்ஹம்துலில்லா, நம்ம அங்கே போயிட்டு காமிச்சிட்டு வர்றதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் சரிதான், அந்த ஒர்க்கில் நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடியே நம்மளை கேட்காமையே, நம்மக்கிட்ட சொல்லாமையே, நமக்கு தேவைக்கு என்னவோ அனைத்துமே அவங்க வந்து பூர்த்தி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு உள்ளதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்படியேப்பட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இரு அவங்களும் அல்லாஹும் படைச்ச ரப்பும் எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், உங்களுடைய நட்பு வந்து எந்த விதமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், நீங்கள் நட்பு வந்து எப்படி நீங்கள் வளர்த்துக்கணுன்றத நம்ம மார்க்கம் நம்மளுக்கு அழகாக சொல்லி காமிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, மலர்ந்த முகத்துடன் உங்களுடைய சகோதரனை நீங்கள் போய் சந்திப்பது கூட சின்ன விஷயந்தாது. சிரித்த முகத்தோடு போய் உங்கள் சகோதரனை சந்திக்கிறது சாதாரணமாக சின்ன விஷயந்தான். இதுக்கே இதை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இதை ஒரு சாதாரண காரியமாக நினச்சிடாதீங்க. இதிலே அல்லாஹ் ஒரு நல்லதை நாடியிருக்கான், நன்மையை வல்லா உங்களுக்கு வந்து நாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக அபூதர் ரதியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்ல வந்து பதியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்துல்லா பின் அமு ரதியல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்ததாக, தோழர்களில் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்டா, யார் தன்னுடைய தோழரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யாரு? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யாரு சிறந்தவராக இருக்காரோ அவர் தான் அல்லாஹ்விடத்திலும் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. திருமஞ்சில 1867 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு நல்ல நண்பனை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு நல்ல நண்பனை நம்ம தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நாம் ஃபர்ஸ்ட் நல்லவங்களாக இருக்கணும். நாம் நல்லவங்களாக இருக்கணும், நம்மளை நாம் நல்லவங்களாக நம்ம மாற்றி இருக்கணும். இல்லைன்னா மாற்றிக்க நம்ம முயற்சியாவது செய்யணும். அப்போ தான் நம்ம இடத்துல வந்து நல்ல நண்பர்கள் வந்து பழகுவாங்க, இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு கெட்ட ஒரு செயல் இருக்குது, கெட்ட ஒரு ஹேபிட் நம்மள்ட்ட இருக்குனாக்கா யாராவது நம்மள்ட்ட வந்து பழகுவாங்களா? கண்டிப்பாக பழக மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏய், அவள்கிட்ட பேசாத, அவள் இந்த மாதிரியவ, இவ இந்த மாதிரி குணம் கொண்டவ, அவள்கிட்ட வச்சுக்காத. அவள்கிட்ட வச்சுக்கிட்டாக்கா உனக்கு அதே மாதிரி தான் புத்தி வரும், நீ அங்கே போகாத. நாம் நம்ம பிள்ளைகளை சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தானே அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர் நம்ம தேர்வு செய்யணும்னா நாம் ஃபஸ்ட்டு நல்லவங்களாக இருக்கணும், இல்லை நல்லவங்களாக மாறுறதுக்கு நம்ம முயற்சியும் பண்ணணும், சரிங்களா? இனம் இனத்தை தான் சாரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நல்லவங்க நல்லவங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க, கெட்டவங்க கெட்டவங்கள்ட்ட தான் நட்பு வச்சுக்குவாங்க, சரிங்களா? நாம் என்ன பண்ணணும்? நாம் வந்து ஒரு நண்பரை தேர்வு செய்யும் போது நல்லவங்களாக பார்த்தா நம்ம வந்து நண்பரை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதில் இந்த நட்பு தான் மிக 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 ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிச்சிட்டு இருக்கு. நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு தீய கெட்ட பழக்கம் உள்ள ஒருத்தன்கிட்ட பழகிறானாக்கா அவனுடைய இந்த பழக்கத்தின் காரணமாக ஒழுக்கம் உள்ள இந்த பையனை என்ன பண்ணுறான்? கெட்டவனாக, ஒழுக்கம் கெட்டவனாக மாறிடுறான், சுபஹானல்லாஹ். அதே மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்ட வீட்டில் பிறந்த ஒரு பையன் ஒரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய, நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பையன் கூட அவன் சேரும்போது அந்த பையன்கிட்ட என்ன எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கோ அந்த நல்ல பழக்கம் மூலமாக அவன் என்ன பண்ணிடுறான்? ஒழுக்கம் உள்ளவனாக மாறிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். நாருக்கு எந்த ஒரு மனமும் கிடையாது, அந்த வெறும் நார் தான், சரிங்களா? அந்த நாறு பூ கூட சேரும் போது அந்த நாறு என்ன பண்ணும்? அந்த நாரும் மணக்க ஆரம்பிக்கும், அந்த நானும் வாசனையாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் அந்த பழமொழி சொல்றது, நல்லவங்க கூட சேர்ந்தா நமக்கு நல்ல பழக்கமும் வரும், பெயரும் நல்ல பெயர் வரும். அதே கெட்டவங்க கூட நம்ம சேர்ந்தா நம்மளுடைய நம்மளுக்கும் கெட்ட பழக்கம் வந்துடும், நம்மளுடைய பெயரும் கெட்ட பெயராக மாறிடும். அதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல நண்பனுக்கு உள்ள உதாரணம் என்னன்னு கேட்டா, கஸ்தூரி இருக்குல்ல, அந்த கஸ்தூரியே வச்சிருப்பவனுக்கு சமம். ஏன்னு கேட்டா, அந்த கஸ்தூரி வச்சு விற்கிறான்ல, வச்சிருக்கான்ல, அவன் கூட நீ பழகினா ஒன்று அதை நீங்கள் வந்து வாங்கலாம், விலைக்கு வந்து வாங்கலாம். இல்லை, நீங்கள் விலைக்கு வாங்காமல் இருந்தால் கூட அதனுடைய வாசனை நீங்கள் வந்து அடைஞ்சிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அவ்வளோ வாசனையாக இருப்பீங்க. ஆனால் இது ஒரு கெட்ட நண்பனுக்கு உள்ள ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால், இந்த நெருப்பு கொல்லப்பட்டறன்னு சொல்லுவாங்களே, இந்த கொல்லன்னு சொல்லுவாங்களா, நெருப்பு வேலை செய்வாங்களா, அந்த கொல்லன் இருக்கக்கூடிய அந்த உலை தான் காரணம், சரிங்களா? அந்த உலை என்ன பண்ணும்? நெருப்பு அப்படியே பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு தான் கெட்டவனுக்குள்ள உதாரணம்.
நீ அவன்கிட்ட பழகும் போது அவன் என்ன பண்ணுவான், தானும் எரிஞ்சு நாசமா போவான், சேர்ந்திருக்கக்கூடிய உன்னையும் எரிச்சு நாசமாக்கிடுவான். சொல்றது புரியுதுங்களா? நல்லவனுக்கு உதாரணம் கஸ்தூரி விற்கிறவனுக்கு சமம், கெட்டவனுக்கு உதாரணம் அந்த கொல்லனின் உலைதான் சமமாக இருக்கு. அப்ப உங்களுடைய நட்பு நீங்க எப்படி எப்படி தேர்வு செய்யணும், ஒரு நல்ல நட்பாக தான் நீங்க வந்து தேர்வு செய்யணும். அப்படியே நம்ம இப்படி தேர்வு செஞ்சுட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. பணம் பணத்தோட சேரும், இனம் இனத்தோட சேரும், அழகு அழகோட தான் சேருது, படிப்பு படிப்போட தான் சேருது. ரொம்ப அழகா இருக்கிற பெண்ணு அழகு இல்லாத எந்த பெண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க? ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வசதி இல்லாத எந்த ஒரு மனிதர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க? ரொம்ப அதிகமா படிச்சவங்க படிப்பறிவே இல்லாத ஒருவர்கிட்ட யாரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறா? வசதி வாய்ப்பா இருந்தாலும் சரிதான், படிப்பா இருந்தாலும் சரிதான், அழகா இருந்தாலும் சரிதான், அறிவா இருந்தாலும் சரிதான், யாருமே அவங்க இதுக்கு கீழே குறைந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறதே இல்லை. நீ பணக்காரியா இருக்கியா, நீ பணக்காரியா இருக்கிறா, நம்ம அவ கூட சேர்ந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குன்ற ஒரு ஆதாயத்து மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களே தவிர, இந்த உண்மையான நட்புக்கு ஒரு வழிகாட்டியாக, உண்மையான நட்புக்கு ஒரு பந்தமாக யாருமே அந்த நட்பு வந்து வச்சுக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர, ஒரு சில மக்களை தவிர. ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றிலும் மாற்றமாக நமக்கு வழிகாட்டியாக வந்த, உலகம் அழியும் வரைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நட்பு எப்படி இருந்துச்சு? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், பிலா ரதியல்லாஹ் அனுங்க அவங்களுடைய நட்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நட்பும் குறித்து சொல்லியிருக்கோம். பிலா ரதியல்லாஹ் அனுங்க அவங்கள பார்க்கும்போது பார்க்குறவங்க வந்து அப்படியே ரசிக்கலாம் மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து உருவம் கொண்ட ஒரு மனிதர் தான் அவங்க. ஓதட பெருத்து போய் தலைமுடி சுருட்டியாகவும் கருப்பாகவும் இந்த காலில் அப்படியே குச்சி மாதிரி மெலிசா இருக்கும், பார்க்குறவங்க முகம் சுளுக்கக்கூடிய ஒரு உருவம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உலகத்துக்கே தூதராக, இறுதி நபியாக அனுப்பப்பட்டவங்க. அவங்க நினைச்சிருந்தா அவங்களுடைய அந்த அந்த இதுக்கு வேற எப்படி எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் தோழர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க மாஷால்லா, அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, தேர்வு செய்து அவங்களுடைய இந்த மார்க்கத்தை வந்து கரெக்டா கொண்டு போனாங்க. அதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டாக்க, பிலா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்க தான், அவங்க கிட்ட ரசூல்ல வச்சிருந்த அந்த நட்பு, அந்த பாசம், அந்த ஒரு பரிவு, அந்த ஒரு கவனிப்பு, அந்த ஒரு உயர்வு. என்னுடைய பிலால், என்னுடைய பிலால் யார் அவங்க? அடிமையாக வந்தவங்க, அடிமையாக வந்து விடுதலை வாங்கி அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்ட ஒரு மனிதர் அவங்க. அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு தோளில் சாஞ்சிக்கிட்டு கால் மேல கால் இவங்க தொடைய அவங்க தொடைய ஒன்னா வச்சுக்கிட்டு யாரால இது செய்ய முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லுங்க? முகம் சொல்லிப்போம், நம்ம நமக்கு கீழே உள்ளவங்க ஒருத்தங்களை பார்த்தா முகம் சொல்லிக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பனாக. கிட்ட வந்து நின்றாங்கன்னா கூட நம்ம எட்ட போயிடுறோம், என்ன தீட்டு மாதிரி ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வசதி இல்லாதவங்க நம்மள்ட்ட பேசும்போது சரியான ரெஸ்பான்ஸ் நம்ம தர்றதில்லை, வசதி உள்ளவங்க தர்றது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க வசதி இல்லாதவங்க. இதே வசதி உள்ளவங்க வந்து பேசட்டும், அரை மணி நேரம் என்ன 3 மணி நேரம் கூட அதே இடத்துல நின்று அவ்வளோ நேரம் பேசுவாங்க. ஏன்னு கேட்டால் பணம் பணத்தோட சேருது, அழகு அழகோட சேருது. ஆனால் நம்ம மார்க்கம் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கு, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல. நன்மை ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்யுங்க. எப்படி தேர்வு செய்யுங்க? நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யுங்க, உங்க அழகுக்கு பார்த்த மாதிரி தேர்வு செய்யுங்க, உங்களுடைய அறிவுக்கு பார்த்த மாதிரி தேர்வு செய்யுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம மார்க்கம் சொல்லிக் கொடுக்கல, மாறாக மாற்றமாக முற்றிலும் மாற்றமாக சொல்லி கொடுத்த மார்க்கத்தை நம்மளோட மார்க்கம். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க, அழகு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் என்ன உதாரணன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. இது அபு மூசா ரதில்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க.
புகாரில 2101 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. தீயவங்கள்ட்ட கெட்டவங்கள்ட்ட நட்பு நம்முடைய மறும வாழ்வை எரித்து நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லி ரசூல் என்ன பண்றாங்க, தெளிவாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப கெட்டவங்கள்ட்ட நம்ம பழகிறதுனால இன்மை வாழ்க்கை மட்டும் நமக்கு அழிஞ்சு போகாம மறும வாழ்க்கையும் நமக்கு வந்து அழிஞ்சு போயிடுது. இது மூலமாக மறுமையில புலம்பக்கூடியவர்களாக மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறான். 74 அத்தியாயத்துல 45 வசனமாக சொல்லி காமிக்கிறான், குற்றவாளிகள்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுமா, உங்களை இந்த நரகத்துல சேர்த்தது எது, நீங்க நரகம் வர்றதுக்கு காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், நாங்க தொழுபவர்களாகவும் நாங்க இல்ல, ஏழைக்கு உணவு தருபவர்களாகவும் நாங்க இல்ல, மாறாக நாங்க எப்படி இருந்தோம்னு கேட்டா வாழ்க்கைய நாங்க வீணாக வாழ்க்கை கழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, வீணில வந்து மூழ்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்கள நாங்க சேர்ந்து நாங்களும் அதே மாதிரியே வீணில் மூழ்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த செய்தி வந்து தெரிவிப்பாங்களாம். அப்ப இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம இன்மை வாழ்க்கை மட்டும் தொலைக்கல, கெட்டவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால இன்மை வாழ்க்கை மட்டும் தொலைக்கல, மர்ம வாழ்க்கையும் சேர்த்து நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். இப்ப வாழும் போது வேணாலும் கெட்டவங்க கூட பழகும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், எல்லாமே அல்ஹம்துலில்லா உங்க திருப்தியாக இருக்கும். ஆனா அதனுடைய பின் விளைவுகள், அதுல அது மூலமாக நீங்க அழிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு, மறுமையில் நீங்க கை செய்த பட போறீங்கன்றது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கெட்ட நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நாமே சில நேரங்கள்ல கட்டுப்படுத்திட்டு நம்ம இருந்தாலும் பல நேரத்துல நம்ம என்ன பண்றோம், மனம் போன போக்கள் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், தவறான முடிவுகளையும் நம்ம வந்து எடுத்துடுறோம். ஆனா நல்ல நண்பர் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்ம இதாய ஒரு தவறான ஒரு செய்தி, ஒரு தவறான ஒரு செயல் நம்ம செய்ய நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம கூட இருக்கிறாங்களே நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, இப்படி செஞ்சாக தப்புன்ற மாதிரி நம்மளுடைய தவறை வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க, நம்ம செய்யக்கூடிய தீமையை வந்து தீமையை செய்ய விடாம தடுத்து நிப்பாட்டுவாங்க. இதே ஒரு கெட்ட நண்பனாக இருந்தா அதை செய்ய மாட்டான், ஏன்னு கேட்டா அவனே கெட்டவனாக தான் இருக்கான். அப்ப கெட்டது செய்யும் போது அவன் வந்து இந்த கெட்டது செய்யறதுக்கு ஊக்கத்தை வந்து அதிகப்படுத்தவன தவிர அந்த கெட்டது செய்யறது தடுப்பு வந்து செய்யவும் மாட்டான். யார் செய்வாங்கன்னு கேட்டா நல்ல நண்பர்கள் தான் செய்வாங்க. யார் நம் மீது அக்கறையாக இருக்காங்களோ, யார் நம் மீது பாசமாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது தவறுகள் செய்ய நினைக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு தீமைகள் செய்ய நினைக்கும் போதோ அதை செய்யாத. உதாரணத்துக்கு எடுத்துக்க போனாக்கா ஒரு ஹிஜாப் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு பெண்மணிகள் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முகபத்தா ஒற்றுமையா இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெண்மணி வந்து நல்லா ஹிஜாப் போட்டுட்டு இருப்பாங்க, நல்லா பெண் இஸ்லாம் எப்படி கூறுதோ அதே மாதிரி ஹிஜாப் போட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தங்கள்ட்ட வந்து ஹிஜாப் வந்து சரியில்லாம ஒரு ஸ்டைலுக்காகவோ மாடலுக்காகவோ அலங்கரத்துக்காகவோ ஹிஜாப் போற பெண்கள் இப்ப 99% வந்து பெருகிட்டாங்க. ஒரு சகோதரி சொன்ன மாதிரி இப்ப சேலைகள் எடுக்கிறாங்களா இல்லையோ ஃபங்க்ஷனுக்கு, வாரம் வாரம் மாசம் மாசம் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனு புர்கா தான், அதுவும் அந்த புர்கா எப்படி அலங்காரமான புர்கா தான் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்களே தவிர சாதாரணமாக சிம்பிளா ஃபுல்லா பிளாக் உள்ள புர்கா வந்து போடுறது இல்லை. அந்த பிளாக்கே இருந்தாலும் அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு கவர்ச்சி, அவ்வளவு ஒரு ஃபேஷன், அந்த மாதிரி வந்து ஸ்டோனோ அது இதுன்னு பார்க்கும் போது அடுத்தவங்களை சுண்டி இழுக்கக்கூடிய அந்த அளவுக்கு கவரக்கூடிய ஒரு வகையில தான் ஹிஜாப் வந்து அணையிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹிஜாப் என்பது எதுக்கு, பெண்களுக்கு ஹிஜாப் எதுக்கு, அவங்கள பாதுகாக்க. ஆனா இவங்க போடக்கூடிய அந்த ஹிஜாப் ஆண்களை மட்டும் இல்லை பெண்களையும் அதை வந்து தவறான சிந்தனைக்கு வந்து அழைச்சிட்டு போகுது. ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல ஒரு பெண் இருப்பா, ரொம்ப வறுமையில ஒரு பெண் இருப்பா, ஒரு அந்த பெண்ணுடைய அந்த ஹிஜாப் அந்த ஆடம்பரமான அலங்காரமான ஹிஜாப் பார்க்கும் போது அவளுக்கு ஒரு ஆசை வருது, எனக்கும் இதே மாதிரி ஒரு ஹிஜாப் வேணும். உடனே அவன் என்ன பண்ணுவா, தான் வீட்டில் போய் சொல்லுவா, அவங்க என்ன ஆகும், பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு எது காரணமா இருக்கு, நாம் அணியக்கூடிய இந்த ஆடம்பரமான ஹிஜாபும் காரணமாக இருக்கு. எத்தனை பெண்கள் உணர்ந்து இந்த மாதிரி இருக்காங்க சொல்லுங்க, இல்லவே இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு, இந்த ஹிஜாப்ன்றதுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு.
இந்த தலையில ஷால் போடுவாங்க பாருங்க, சுபஹான் அல்லாஹ். ஒரு மைத்து வீட்டுக்கு போனாலும், ஒரு கல்யாணக்காரங்க வீட்டுக்கு போனாலும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், இல்லை வெளியே எங்கேயாவது போனாலும் சரிதான், அந்த ஹிஜாப் போடுவாங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கும். சும்மா தலையில ஒட்டிட்டு மட்டும்தான் இருக்கும் ஹிஜாபு. அந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் செய்யாதுங்கப்பா. ஹிஜாப் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம மார்க் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்த சொல்லலை, நம்மளோட தூதர் நம்மளுக்கு இப்படி வந்து எடுத்து சொல்லலை. நம்மளுக்கு ஹிஜாபுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, இப்படிதான் நம்ம ஹிஜாப் போடணும், இந்த மாதிரி நம்ம ஹிஜாப் போடணும்னு சொல்லி நல்ல தோழி என்ன பண்ணுவா, எடுத்து சொல்லுவா. இதே அவ என்ன பண்ணுவா, அல்லாஹ் நாட்டர்லாம் என்ன பண்ணுவா, அவ கூட சேர்ந்து இவளும் கெட்டு போயிடுவான். அந்த பெண்மணி கூட சேர்ந்து நல்லா ஒழுக்கமாக நல்லா ஹிஜா போட்டுருந்த பெண்மணி என்ன பண்ணிடுவான், அந்த பெண்மணி கூட சேர்ந்து இவளும் அதே மாதிரி மாடலாக போட ஆரம்பிச்சிருவான். வழி கெடுத்தாச்சா, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் வழி கெடுத்தாச்சு, அந்த ஹிஜாப் மூலமாக ஒரு குடும்பத்துல பிரச்சனையும் உருவாக்கியாச்சு, ஒரு ஆண் மகனை தவறு செய்யறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு ஹிஜாப், ஹிஜாப் போடாம இருந்துட்டு போயிடலாம. அல்ல, நம்ம அனைவரும் பாதுகாக்கணும்ப்பா. அப்ப இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கெட்ட செயல்கள் செய்யும் போதோ, தீய செயல்களை வந்து பண்ணும் போதோ, பாவமான கருத்தில் ஈடுபடும் போதோ, அதெல்லாம் நம்ம செய்ய விடாம நம்மளுடைய நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, தடுத்து நிப்பாட்டுவாங்க, சரிங்களா. அபு சயீத் அல் குத்ரி ரதி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் எந்த ஒரு இறை தூதரை அனுப்பினாலும், இன்னும் எந்த ஒரு ஆட்சி தலைவரை நியமிச்சாலும், அவருக்கு நெருக்கமாக இரு ஆலோசகர்களை வந்து அல்லாஹ் வந்து நியமிக்கிறான். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆலோசகருக்கு வந்து நன்மை செய்யும்படி அவரை ஏவி தூண்டி விட்டுட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து பாவம் செய்யும்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப யார் அந்த நன்மையை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து மாசற்றவராகவே இருப்பாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. புகாரியில 7198 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அப்ப உலகிற்கு வழிகாட்டு வந்த, நேர் வழி காட்ட வந்த நபிமார்களுக்கே ஒரு நல்ல நண்பர் தேவைப்படுதுன்னா நம்மளை ஏமாத்துறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல நட்பு நமக்கு தேவைப்படுது. நட்பு என்பது இந்த உலகத்துல பல பயன்களை தருவதோடு மட்டும் இல்லாம மறுமையின் பயன்பாடு உள்ளதுதான் இந்த நட்பு. நம்ம யாரை வந்து அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க கூட நம்ம வந்து மறுமையில வந்து இருப்போம். நம்முடைய நேசத்துக்குரியவர் அதிகமாக நற்செய்திகளை வந்து செஞ்சு நாம் அவரை கூட நம்ம இருந்தானா, நம்மளுடைய செயலும் அவரை மாதிரியே இருக்கும். அவர் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மை நம்ம செய்யாம இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அந்த நன்மையை நமக்கு வந்து பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. அதனாலேயே உங்களுடைய நட்பு வந்து நல்ல நட்பாக இருக்கணும். நல்ல நட்பை வந்து கைவிடுறவங்க வந்து கை சேதம் அடைஞ்சவங்க, பாக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஹதீஸ் மூலம் நம்மளுக்காக தெளிவாக அறிவிக்கிறாங்க. அபு மூசா ரதில்லாஹ் அனுகு வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன் மக்களை நேசிக்கிறாரு, ஆனால் செயல்பாட்டிலும் சரி சிறப்பிலும் சரி அது வந்து அவருக்கு வந்து எட்டலை. யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அது போய் சேரல அப்படின்னு சொல்லும் போது இவரை குறித்து தாங்கள் என்ன கருதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் மனிதர் யார் மீது அன்பு அதிகமாக வச்சிருக்காங்களோ விரும்புறாங்களோ அவங்க கூட தான் மறுமையிலையும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. புகாரியில 6170 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்காகவே நட்பு வச்சுக்கிறது. இப்போ நம்ம வந்து பணத்துக்காக, மதிப்புக்காக, அழகுக்காக, குணத்துக்காக, அந்த மாதிரிலாம் வந்து காசுக்காக, செல்வத்துக்காக, அந்த படிப்புக்காக அந்த மாதிரி நட்பு வச்சுக்காம அல்லாஹ்வுக்காக மட்டுமே நட்பு வச்சுக்கிறது. அந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்குதுன்னா, பெரும்பாலான நண்பர்கள் வந்து வீணாக பேசுவது, ஊர் சுத்துறது, இந்த முஸ்லீம்லாம் இருக்கக்கூடிய பெண்களும் சரி திரையரங்குலாம் போறாங்க தெரியுங்களா, அல்லாஹ் அக்பர், திரையரங்குகளுக்கு வந்து போறது, இது போன்ற தீயமான தீயக்காரங்களை வந்து ஒன்று எல்லாம் ஒன்று சேர்றாங்களா தவிர, எல்லாருமே அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக அல்லாஹுடைய தீனுக்காக யாருமே வந்து ஒன்று சேர்றதில்லை, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அந்த மாதிரி அறிமுகம் இல்லாத பலரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி நட்பை வந்து ஏற்படுத்தி நம்ம வந்து வச்சுக்கணும். இறைவனுக்காக நம்ம வந்து நட்பு வச்சுக்கிட்டவங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. அபு உமமா ரதியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்விற்காகவே வெறுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காகவே கொடுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காகவே மறுக்கிறாரோ, அவர் ஈமானை பூரணப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிச்சதாக இந்த சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. அபுதாவூதுல 4061 சகப்பதிப்பட்டிருக்கு. அல்லாஹ்விற்காக மட்டுமே நேசிக்கணும், வேறு எதுக்காகவுமே நேசிக்கக்கூடாது. ஒருத்தர் நம்ம பேச போகிறோம் பழகிறோம்னாக்கா அவங்க 5 வேளை தொழுகிறாங்க, இபாதத்தா இருக்கிறாங்க, இறையொச்ச முழல இருக்காங்க, ஒழுக்கமான இருக்காங்கன்னு சொல்லி அல்லாவுக்காக மட்டுமே நேசிக்கணும். அதே நம்ம எப்படி தான் சிறு வயசுலேருந்து நல்லா பழகி இருந்தாலும், நல்ல ஒரு நட்பாக இருந்தாலும், அவங்கக்கிட்ட மார்க்கத்துக்கு முரணாக ஒரு செயல்களை வந்து பார்க்குறோமா, அப்போ இது வந்து நம்ம மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி செய்யாத, தப்புன்னு சொல்லணும். நம்ம சொல்லியும் கேட்கலையா, அந்த உறவை நம்ம வந்து பிரிஞ்சிடணும், அந்த உறவை நம்ம விட்டுடணும், சரிங்களா? அதே மாதிரி அல்லாவுக்காகவே கொடுக்கறது, நம்ம செய்யக்கூடிய 1 ரூபாய் தர்மமாக இருந்தாலும் அல்லாவுக்காக கொடுக்கறது. அதே மாதிரியே நம்ம ஒரு பொருள் கொடுத்தாக்கா அவங்க வந்து தவறான வேலையில் வந்து இதை செய்வாங்க அப்படிங்கும் போது அல்லாவுக்காகவே கொடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஈமானில் பரிபூர்ணமாக ஆகிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் அபு ஹுரைரா இதை வந்து அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, வேறொரு ஊரில் இருக்கக்கூடிய உன சகோதரனை சந்திப்பதற்காக ஒருத்தர் போகிறாரு, அவர் செல்லும் வழியில் ஒரு வானவரை அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர் இடத்துல வந்து அனுப்புகிறான். அந்த வானவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்தபோது நீங்கள் எங்கே போகிறான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இந்த ஊரில் உள்ள என்னுடைய சகோதரனை நான் பார்க்குறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு மனிதர் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு சொந்தமான எதையாவது அவர் உங்களுக்கு தரணுமா, தர வேண்டியிருக்கா, அதை நீங்கள் வாங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக போகிறீங்களான்னு சொல்லி இந்த மாணவர் கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, கண்ணியமானவனும் சங்கையமானவனும் அல்லாவருக்காகவே நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் நான் அவருக்கு அவர் மூலமாக எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அவர் எனக்கு எதுவுமே கொடுக்கவும் வேண்டியது இல்லை, எனக்கும் அவரும் எதுவும் தர வேண்டியது இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் இருக்காக நான் அவரை நேசிக்கிறேன், அதனால நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ அந்த வானவர் சொல்வானா, நீங்கள் யாருக்காக அவரை நேசித்தீர்களோ அவன் உங்களை நேசிக்கின்றான் என்பது உங்களிடம் கூற வந்த அல்லாஹுவின் தூதராவின் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட இந்த மலக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, வானவர் சொல்லுவாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான், அதை சொல்லதான் நான் வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த வானவர் வந்து இந்த மனுஷர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 4656 சகப்பதிப்பட்டிருக்கு. சுபஹான் அல்லாஹ். இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட பிறந்த ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரிதான், ஒரு அண்ணன் கஷ்டப்படுறாருங்கும் போது, தம்பி நல்லா வசதியாக இருக்காங்கும் போது திரும்ப கூட பார்க்கறது இல்லை, ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் எங்கே ஃபோன் எடுத்தால் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கொடுத்து உதவுன்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதே மாதிரி நல்லா அண்ணன் வசதியாக இருந்து தம்பி கஷ்டப்படுறானாக்கா அதே நிலைமை தான். ஆனால் நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது, உன்னுடைய சகோதரனை நீ எந்த ஒரு தேவை இல்லாமல் சந்தோஷமான புன்முறையோடு நீ சந்திக்க போனா யாரு உன்னை நேசிக்கிறா, அந்த ரப்பு உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ் நம்மளை நெருங்கிறதுக்கு, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறதுக்கு எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இது, கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியுமா முடியாதுங்களா, நிச்சயமா முடியும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாராலுமே முடியாதுன்னா எது நிற்குது குறுக்க, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரிதான், உறவு முறைகளாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் தான் குறுக்க பாலமாக நிற்பது இந்த பொருளாதாரமும் இந்த பணமும் தான். இந்த பணமும் பொருளாதாரமும் இருந்தால் தான் உறவுகளும் நட்பும் நீடிக்குது, அது இல்லைன்னா அது ரெண்டுமே இல்லை. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3வது ரதிலாக வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, என் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்பவர்களுக்கும், என் விஷயத்தில் அமர்பவர்களுக்கும், என் விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்பவர்களுக்கும் எனது பிரியம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்,
என் விஷயத்துல என்ன என்ன முன்ன வச்சு நேசிக்கிறவங்களுக்கும் உக்காந்து பேசுறவங்களுக்கும் செலவு செய்யறவங்களுக்கும் என்னுடைய பிரியம் வந்து அதிகமாயிடுச்சு, அவங்க மேல நான் அதிகமாக பிரியப்படுறேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அகமதுல 21,144 சக பதையப்பட்டிருக்கு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் மறும நாளில் எனக்காக நேசம் வச்சுருந்தவங்க எங்க, அல்லாவுக்காக உறவு வச்சு அல்லாவுக்காக உறவு பிரிஞ்சவங்க. இப்போ எவ்வளோதான் தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து தவறுகள் செஞ்சாலும் அவங்கள வந்து அவங்க தவறை வந்து சொல்லி காமிக்கிறது இல்லை, அவங்க தவறை சுட்டி காமிக்கிறது இல்லை, பிரியறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டாக்கா அவங்க மூலமாக நமக்கு தேவைகள் இருக்கு, தேவையின் காரணமாக நட்பு வச்சுக்கிறாங்க சரிங்களா. நம்ம பிரிஞ்சிட்டாக்கா அவங்க மூலமாக நமக்கு வர வேண்டியது வராது, அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போனா நமக்கு என்ன, ஹிஜாப் சரியா போடலையா இருந்துட்டு போட்டோம், அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ணி அடுத்த அவங்க பார்க்குறமோ நடந்துக்கிறாங்களா செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் நமக்கு என்ன தேவை, நமக்கு காரியங்கள் தேவை, அவங்க மூலமாக நமக்கு பல தேவைகள் இருக்கு. அதனால கண்டுக்காம கொள்ளம என்ன பண்ணுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய அரசு, அல்லாஹுடைய அரசு நிழலில் அந்த மகசர் மயானத்தில் அல்லாஹுடைய அரசு நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இருக்காது. அந்த நிழலில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குறான். அதில் ஒருத்தங்க 2 பேர் யாருன்னு கேட்டாக்கா அல்லாஹுக்காகவே உறவு வச்சுக்கிறது, அல்லாஹுக்காகவே உறவு முறிச்சது, உறவு பிரிஞ்சது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், யார் மறுமையில் கேட்குறான், யார் எனக்காக உறவு வச்சுக்கிட்டவங்க, எனக்காகவே உறவை முறிச்சவங்க யாரு, அவங்கள வாங்கப்பா முன்னாடி வாங்க, என்னுடைய அரசுல வந்து அந்த நிலையில வந்து நில்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். எந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, இது யாருக்கு கிடைக்குது, அல்லாஹ்வுக்காக உறவு வச்சுக்கிட்டவங்களும் அல்லாஹ்வுக்காக உறவு முறிச்சவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். ஆனா நாமளே இப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு முற்றிலும் மாற்றமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வுக்காக நம்மள உறவு வைக்கல, தேவைக்காக உறவு வச்சுட்டு இருக்கோம். சுபஹான் அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியாரில் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து நபிமார்களும் கிடையாது, அல்லாஹுடைய வழியில் பாதையில் போர் செய்து உயிர் தியாகம் செய்த சகிதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் சகிதுகளும் பராமப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் கேட்குறாங்க, யார் ரசூல்லா யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, செல்வங்களுக்காகவோ இல்லை ரத்த உறவுக்காகவோ இல்லாமல், ஒருத்தங்களுக்கு வந்து உறவு வச்சுக்கிறதுக்கு இல்லாமல், அல்லாவிற்காக மட்டுமே ஒருவரை ஒருவரை நேசித்து கொண்டவர்கள் தான் அவங்க. இவங்களை பார்த்து நபிமார்களும் சஹீதிகளும் பொறாமைப்படுறாங்க, அவங்க அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள், நிச்சயமாக அவங்களுடைய முகங்கள் வந்து ஒளியாகவே இருக்கும், அல்லாஹ்வே சத்தியமாக மக்கள் அஞ்சும் போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், மக்கள் கவலைப்படும் போது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க. அபுதாவுதுல 3060 சக பதியப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை நேசிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நன்மையை கொடுத்துருக்கோ பாருங்கள். அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவங்களை பார்த்து நபிமார்களும் சஹீதுகளும் என்ன பண்ணுவாங்களா, பொறாமப்படுவாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, மூமினை தவிர வேறு எவருமே நீங்கள் தோழமை கொள்ள வேண்டாம், மூமின்கிட்ட மட்டுமே நீங்கள் தோழமை வச்சுக்குங்க, நட்பு வச்சுக்குங்க, உங்களுடைய உணவை இறையச்சம் உள்ளவரை தவிர வேறு யாருமே உண்ண வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லி இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. அபுதாவுதுல 4832, திருமேனியில 2395 சதுசாக பதியப்பட்டிருக்கு. ஒரு பழமொழி இருக்குல்ல, உயிர் காப்பான் தோலான்னு சொல்லி, நம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும்போது நமக்கு ஏராளமான நண்பர்கள் வந்து இருக்கிறது வந்து சாதாரண உருவான ஒரு விஷயம், அது சகஜமான ஒரு விஷயம் கூட. ஆனால் கஷ்டங்கள் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. புயல் காற்று வரும்போது தான் உறுதியான கட்டடம் எது, உறுதி இல்லாத கட்டடம் எது என்று நமக்கு தெரியும் சரிங்களா. உறுதியான கட்டடம் என்ன பண்ணும், நிலச்சி நிற்கும், உறுதி இல்லாதது
வீழ்ந்துடும். அதே மாதிரி மரமும் அப்படிதான், அந்த புயல் காற்று வரும்போது தான் தெரியும். அதே மாதிரியே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் எது உண்மையான நட்பு எது போலியான நட்புன்றத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல நட்பு நமக்கு தேவைப்படுது. உண்மையான நட்பை பற்றி சொல்லும்போது ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, உடுக்கன் இழந்தவன் கை போல இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். இது பொருள் என்னென்னு கேட்டாக்கா, தன் ஆடை விலகும் போது கை வேகமாக போயிட்டு அந்த ஆடை விலகிறத விலகாமல் தடுத்து நிப்பாட்டி மானத்தை வந்து காப்பாற்றுவது போல, நண்பன் கஷ்டப்படும் போது விரைந்து போய் அந்த நண்பனுக்கு வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும் விடுவிக்கணும் அப்படின்றதான் இதனுடைய பொருள். இந்த பொருளுக்கு ஏற்றவாறு தான் இந்த வசனமும் நம்மளுக்கு தெளிவாக வந்து சொல்லி காமிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்கள் எவருமே ஈமன் கொண்டவராக ஆகவே முடியாது. உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கா, அதை வந்து உன்னுடைய சகோதரனுக்கும் கூட பிறந்த மாதிரி தான், சகோதரன் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் சகோதரர்கள் சகோதரிகள் தான். அப்போ நீ விரும்புகிற ஒரு பொருள் உன்னுடைய சகோதரனுக்கும் இருக்கணும், அந்த பொருள் வந்து உன்னோட சகோதரன் விரும்புகிறாரும் வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆசைப்பட்ட பொருள் வந்து நம்ம கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுக்காத வரைக்கும் நீங்கள் ஈமானில் வந்து ஈமன் கொண்டவராகவே ஆக முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. புகாரியில் 13வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் சகோதரன் ஆவான், அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகுமாறு விட்டுவிடவும் மாட்டான். எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹும் ஈடுபடுகின்றான். எவர் ஒரு முஸ்லீம் ஒரு துன்பத்தை நீக்குகின்றாரோ அவரை விட்டும் அல்லாஹும் மறும நாளின் துன்பங்கள் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான். எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவருடைய குறைகளை மறும நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக புகாரியில் வந்து 2442 சக பதியப்பட்டிருக்கு. ஒரு அருமையான ஹதீஸ் இது. நாம் வந்து ஒரு சகோதரனுடைய தேவையை நம்ம நிறைவேற்றினா நம்மளுடைய தேவை யார் நிறைவேற்றா, அல்லாஹ் வந்து நிறைவேற்றுறான். நாம் வந்து அந்த இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு சகோதரனுடைய காரியத்துக்காக நம்ம ஈடுபட்டால் நம்மளோட காரியத்தில் யார் யார் ஈடுபடுறா, அல்லாஹ் வந்து ஈடுபடுறான். நாம் ஒருவருடைய குறையை வந்து இங்கே மறைச்சா மறுமையிலெல்லாம் என்ன பண்ணுறான், நம்மளுடைய குறைகளை வந்து அல்லாஹ் வந்து மறைக்கிறான். ஆனால் இப்போ எவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் சரி தான், உறவுகளாக இருக்கும் போது நல்லா பேசுவாங்க போவாங்க எல்லாம் செய்வாங்க, எல்லாம் ஒரு வழக்கமான ஒரு செயலாக தான் இருக்கும். இதே ஒரு பகை அப்படின்னு சொல்லி பிரிவுன்னு வந்துருச்சுன்னா ஆரம்ப காலத்திலேருந்து பிரிவு வரைக்கும் ஏற்பட்ட அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும். நீ இப்படி சொன்ன அப்படி சொன்ன அவங்கள பற்றி இப்படி பேசுன அப்படி பேச சொல்லி எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருவாங்க. ரொம்ப கெட்ட பழக்கம் இது, கெட்ட குணம் இது. அஸ்தஃபிரதவா அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். நல்லா இருக்கும் போது நல்லா பேசுறதும் மன கசப்பு வரும்போது எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கறது வந்து ஒரு கேடு கட்டமான ஒரு குணம் இது, சரிங்களா. நன்மையை ஏவி தீமையை வந்து தடுக்கணும். தீமையான காரங்களில் நண்பனுக்கு ஒத்து போவது கூடாது. ஒரு கெட்ட செயல் செய்கிறனா அவனுக்கு நம்ம வந்து ஒத்து போகக்கூடாது. நண்பன் நன்மையான காரங்களை செய்ய அவன் மறந்துட்டாக்கா உண்மையான நண்பன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து நினைவுபடுத்துவான், நீ வந்து இந்த இன்னைக்கு வந்து ஒரு தர்மம் செய்யறதா சொல்லியிருந்த, நீ மறந்துட்ட போல இதை செய்ய, இன்னைக்கு நீ வந்து யாருக்கும் உணவு தரதா சொல்லியிருந்த, நீ மறந்துட்ட, இந்த உணவு கொடுன்ற மாதிரி ஞாபகம் ஊட்டுவான், சரிங்களா. இந்த மாதிரி வந்து வச்சிருக்கக்கூடியவனதான் ஒரு தொழுவுலங்கும் போது தொழுவுன்ற மாதிரி ஒரு நன்மையான விஷயங்கள் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு வந்து ஞாபகம் ஊட்டுவான். நண்பன் நல்ல காரியங்களை செய்தா அவனுடன் சேர்ந்து நாமும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம குர்ஆன் வசனமுக்கு தெளிவாக எடுத்து காமிக்குது. நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் ஆவார்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜக்காத்தும் கொடுப்பார்கள், அவனு தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான், அவள் அல்லாஹ் மிகத்தவன் ஞானமிக்கவன் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்.
ஒன்பதாவது அத்தியாயத்தில் 71 வசனமாக. அப்போ ஒருவருக்கு ஒருவங்க என்ன பண்ணிக்கணும், நன்மையில் வந்து உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். ஆயிஷா ரதியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு பணிக்கு பொறுப்பேற்று அல்லது அவருக்கு அதன் மூலம் நல்லதை நாடினா அவருக்காக ஒரு நல்ல ஆலோசனை வந்து அல்லாஹ் வந்து ஏற்படுத்துவான். அவர் மறந்தாலும் அந்த ஆலோசனை என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து நினைவு ஊட்டுவார். அவருக்கு ஞாபகம் இருந்துச்சுனாக்கா அந்த நல்ல செயல் செய்யறதுக்கு அந்த ஆலோசகர் என்ன பண்ணுவார், உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. இது நசையில் வந்து 4133 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ் வந்து ஒருத்தங்களை நன்மையை நாடிட்டால் நல்ல ஒரு ஆலோசனை வந்து ஏற்படுத்துவோம். நன்மை அவங்க நன்மை செய்கிறதுக்கு மறந்துடானு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு நண்பனை வந்து ஏற்படுத்த நல்லா கொடுப்பான். அந்த நன்மையை வந்து அவங்க செய்ய முடியும் என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஞாபகம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த நன்மை செய்யறதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக உதவியாக ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலை வந்து சொல்கிறாங்க. நாம் ஒருவரை நேசிக்கிறோம், நம்ம ஒருத்தங்க மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கோம், நம்ம ஒருத்தங்க மேலே அதிகமாக பிரிய வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணும், நம்ம கூச்சப்படாமல் அவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லிடணும், நான் உங்களை அல்லாவுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிடணும். இது வந்து ரசூலை வந்து சொல்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, நான் அல்லாஹுடைய தூதர் இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போது ஒருவர் என்ன பண்ணார், எங்களை கடந்து போயிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அல்லாஹுவின் தூதர்கிட்ட சொல்கிறாரு, இவரை நான் வந்து ரொம்பவும் நேசிக்கிறேன், இவரை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன்னு சொன்னார். அப்போ ரசூலா கேட்டாங்க, இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கன்றதை நீங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த மனிதர் சொல்லுவார், இல்லை யார சொல்லலை, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ரசூலா சொல்லுவாங்க, அப்படின்னா நீங்கள் எழுந்து போயிட்டு அவருக்கு போய் தெரியப்படுத்துங்க. அவர் அந்த நண்பரிடம் தெரியப்படுத்துக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து போயிட்டு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாமே சத்தியமாக நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, எவனுக்காக என்ன நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவன் உங்களை நேசிப்பானாக அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை வந்து சஹாபி வந்து சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால், நாம் யாராவது ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்கோம், ஒருத்தங்க மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க, உங்க அன்பை தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் யாருக்காக, அல்லாவுக்காக நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்வாங்க, நீங்கள் யாருக்காக என்னை நேசிச்சிங்களோ அவனும் உங்களை நேசிப்பான், அந்த ரப்பு உங்களை நேசிப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. அகமதில் 11980 பதியப்பட்டிருக்கு. நம்ம பார்த்த இந்த ஹதீஸு மூலமாக இருக்கட்டும், குரான் வசனங்கள் மூலமாக இருக்கட்டும், நாம் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி ஒரு நட்பை வந்து நம்ம வந்து தேர்வு செய்கிறது, எந்த முறையில் நம்ம வந்து தேர்வு செய்யணுன்றத நமக்கு தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் நமக்கு வந்து அல்லாஹ் குரான் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, நம்மளுடைய நட்பு வந்து நம்மளுடைய தேவைக்காக மட்டும் இல்லாமல், சுயநலத்துக்காக மட்டுமே இல்லாமல், மறுமைக்காகவும் உள்ள நட்பாக நம்ம நட்பு வந்து இருக்கணும். நம்ம யாரை நட்பாக நம்ம தேர்வு செஞ்சாலும் அந்த நட்பு சரியான நட்பாக இருக்கணும், அல்லாவுக்காக மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிட்டால் தான் மறுமையில் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட்டுட்டு தேவைக்காக, பணத்துக்காக, படிப்புக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக நம்ம வந்து ஒரு நட்பு வச்சுக்கிட்டா நிச்சயமாக அது இன்மையில் நமக்கு சரியாக கை கொடுக்காது, மறுமையில் நமக்கு சரியாக அது வந்து அமையாது. சரிங்களா, நம்ம இஸ்லாம் முறைப்படி இஸ்லாத்தில் நமக்கு எந்த அளவுக்கு நட்புக்கு ஒரு அல்லாஹ் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில் நம்ம நட்பை வச்சுக்கிட்டாக்கா இன்ஷா அல்லாஹ் இன்மையிலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம். நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நட்பு, சாலிகான ஒரு நட்பு, அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கக்கூடிய, நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு நட்பு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.